ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் தீபாவளி வந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக சேஃபாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே ஊரில் வந்து தீபாவளி சூப்பராக போச்சு. இந்த வ்ளாக் வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 4 நாளுக்கு அப்புறம், அதாவது நவம்பர் 17th ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது. ஆனால் எடிட் பண்ணி எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தான் தெரியல, கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகலாம். யூஸ்வலாக வெள்ளிக்கிழமைனாலே கொஞ்சம் வேலை அதிகம்தான், அதுவும் இன்றைக்கி வந்து கார்த்திகை முதல் நாள். இந்த மாதம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டில், அதாவது அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம்தான் நான்வெஜ் சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க. ஆனால் இங்கே அத்தை வீட்டில் கார்த்திகை மாதம் வந்து ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு, அதாவது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பர்சனலாக இதெல்லாம் வந்து அவ்வளோவா உடன்பாடு இல்லை. ஆனால் எங்கள் அத்தைக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது வந்து ஒரு ரீசனால் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரி, அந்த நம்பிக்கையை நம்ம ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. அதனால் நேத்தே வந்து மட்டன் எடுத்து சமைச்சாச்சு, நாளையிலேருந்து சாப்பிட முடியாதுன்னு. பூஜை ரூம் வேலைலாம் நேற்று ஈவினிங்கே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டேன். காலையில் எப்பவும் போல் வீடு மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே ஸ்கூல் லீவ் தான். தீபாவளிக்கு 1 வீக் லீவ் விட்டாங்க. இந்த வீக்கை ஃபுல்லாகவே மேடம் வந்து அவங்க நோக்கத்துக்கு 8-9 மணிக்கு தான் எழுந்திருக்கிறது. இப்போ வந்து இங்கே பெங்களூரில் கிளைமேட் வந்து பயங்கர மோசமாக இருக்குது, செம்ம குளிர். ஒரு 3-4 மாதம் வந்து எப்போவுமே எனக்கு வந்து இங்கே ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் ஊருக்கு போயிட்டு வந்ததும் இந்த கிளைமேட் வந்து எங்களுக்கு சுத்தமாக ஆகலை. 3 பேருக்குமே செம கோல்டு. இப்போ பாப்பாவுக்கு வந்து ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, எங்களுக்கு வந்து இன்னுமே சரியாகலை. ஒரு 1 வீக்காக சுக்குப்பால், கஷாயம், இஞ்சி டீ அப்படின்னு தான் போட்டு குடிச்சிட்ருக்கிறது. பாப்பா எழுந்ததும் எல்லாருக்கும் சேர்த்து சுக்குப்பால் தான் போட்டிருந்தேன். பாலில் வந்து சுக்குப்பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், நாட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க விட்டு இறக்கிட்டேன். சுக்கு பவுடர் மட்டும் கொஞ்சம் பால் வந்து சூடாக இருக்கும்போது வந்து சேர்க்காதீங்க, கட்டி பிடிச்சிரும். ஒன்று, பால் வந்து கொதிச்சு வர்றதுக்கு முன்னாடி சேர்த்துருங்க, இல்லைனா வந்து தனியாக தண்ணியில் வந்து சுக்கு பொடி கலந்துட்டு கூட சேர்க்கலாம். காலையில் சாப்பாட்டுக்கு ராகி புட்டு தான் செஞ்சுருந்தேன். நான் வந்து நார்மலாக எப்பவும் போல் இட்லி தட்டில் தான் இந்த புட்டு அவிப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கிண்ணம் இல்லைனா தட்டில் வந்து ராகி மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிணையணும். மாவு தண்ணி ரேஷியோலாம் எனக்கு தெரியாது. மாவு வந்து நமக்கு ஓரளவுக்கு இப்படி கொழுக்கட்ட மாதிரி நல்லா பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து மாவு பிணைஞ்சிக்க வேண்டியது தான். இப்படி நம்ம பிணையும் போது நமக்கு மாவை வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து கட்டி பிடிக்க தான் செய்யும். அது வந்து நம்ம இந்த மாதிரி 2 கை வச்சு திரட்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு மாவை வந்து எந்த கட்டியும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நைஸாக வந்துடும். சப்போஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாவு சலிக்கிற சல்லடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட போட்டு சலித்து எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து நார்மலாக இட்லி அவிக்கிற மாதிரி தான் இட்லி தட்டில் மாற்றிட்டு அவிய போட்டேன். ஒரு 15-20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகணும். சைடில் வந்து புட்டுக்கு தேவையான மத்தையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துருவி வச்சுட்டு இந்த சைடு வானலில் வந்து கொஞ்சமாக கருப்பு எள்ளு மட்டும் வறுத்துட்டு இருந்தேன். எள்ளு ஆறுனதும் அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட வறுத்த வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் சேர்த்து பவுடர் பண்ணிக்கிட்டேன். இந்த வேர்க்கடலை எள்ளு பொடி வந்து நான் கொஞ்சம் நிறைய தான் அரைச்சிருந்தேன். புட்டுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு மிச்சத்தை வந்து வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை போட்டு குட்டி குட்டியாக லட்டு மாதிரி பிடிச்சி வச்சிட்டோன்னா ஒரு 1 வீக் டெய்லி ஒரு லட்டு மாதிரி சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முக்கியமாக பாப்பாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் புட்டு செய்கிறோனோ அப்போல்லாம் இதுவும் சேர்த்து கொஞ்சம் பண்ணி வச்சுருவேன். புட்டு வெந்ததும் அதில் நம்ம தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வேர்க்கடலை எள்ளு பொடி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. முடிஞ்ச வரைக்கும் புட்டு வந்து சூடாக இருக்கும்போதே இதெல்லாம் சேர்த்து கலந்துடுங்க. அப்போ தான் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வந்து நமக்கு புட்டோட கரைஞ்சி வரும். அதோட நம்ம சேர்க்குற அந்த பொடியும் பார்த்திங்கன்னா புட்டோடு சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு தரும்.
நான் ஷார்ட்ஸில் வந்து இந்த புட்டு ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தப்ப ரெண்டு மூணு பேர் கமெண்ட்டில் வந்து நார்மல் தண்ணி யூஸ் பண்ணுவீங்களா இல்லைனா சுடு தண்ணி சேர்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து நார்மல் தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நம்ம வித விதன்னு இருக்க சுடு தண்ணி சேர்த்து கூட மாவு பிணைஞ்சிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நேற்று பிக் பாஸ் எபிசோட் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அது பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம், குட்டி விலாகாக தான் எடுத்திருந்தேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பாய்.